ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimmathi Property Management. Contact 766-700-899. Fourth Estate Tamil நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லமா இருக்கீங்களா சார்? நல்லமா இருக்கீங்க சார். இப்ப ரீசெண்டா வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களே நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு வடமாநில தொழிலாளர்கள் தோழர்கள் எல்லோருமே இங்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், வேண்டுமென்றே சிலர் வந்து அற்ப அரசியல் செய்வதற்காக இது போன்ற விஷயங்களை வந்து திட்டமிட்டு வீடியோ வெளியிட்டு பரப்பி வருகிறார்கள், அதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு, அவ்வாறு பொய்யான குற்றச்சாட்டு பார்ப்பவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறாரு. இதனைத் தொடர்ந்து பீகார் மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் கூட தொலைபேசி வாயிலாக உரையாடி இருக்கிறார். ஸோ இந்த விவகாரங்கள் எல்லாமே நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்கள் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிறார்கள், அவர்கள் வந்து பாதுகாப்பற்ற சூழலில் தான் இருக்கார்களா சார்? அது பத்தி எனக்கு தெரியாதுங்க. எப்படி இருக்காங்கிற நிலைப்பாடு நம்மளுக்கு தெரியாது. ஆனா இப்ப நடந்த விஷயம் என்ன இருக்கு, இது நல்லாவே தெரியும். பிஜேபி பீகார் யூனிட் ரொம்ப தீவிரமா பொய் பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கு. ட்விட்டர் ஹேண்டில் மூலமா ரொம்ப தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்க. பிஜேபியோட நோக்கம் இங்க என்ன இருக்குன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு. நிதிஷ்குமார் சர்க்கார் தேஜஸ்வி யாதவ் ரெண்டு பேர்னால காப்பாற்ற முடியாது பீகாரின்ஸ், நாங்க தான் காப்பாற்றணும், தமிழ்நாட்டில் கொலை பண்ணிருக்காங்க ரொம்ப ஓப்பனா, 12 பேர் கொலை பண்ணிட்டாங்க போட்டோஸ் போட்டிருக்காங்க. அதுல இது வேற சொல்றாங்க, ஸ்டாலின் யாரு கொலகார ஆட்சி நடத்துதோ, ஸ்டாலின் ஆட்சி கொலகார ஆட்சி இங்க கொலை பண்ணப்படுதோ அவங்க கூட இங்க ஜல்சா பண்ணிட்டு இருக்காங்க வேற போடுறாங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, மிஸ்டர் ஸ்டாலின் சொல்றாரு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கப்படும்ட்டு. இந்த சின்ன சின்ன அக்கௌண்ட் முகமது தன்வீர்ன்ட்டு ஒரு அக்கௌண்ட், அந்த அக்கௌண்ட் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தேனிக் பாஸ்கர் மேல எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இங்க இருக்கிற வடநாட்டு மாநிலத்துல தொழிலாளர்கள் வர்றாங்க இல்ல, இங்க அவன் நியூஸ் பேப்பர் படிக்க போறது இல்லை, அவன் அவ்வளவு படிச்சிருந்தா அவன் எதுக்கு இங்க வேலைக்கு வரா உங்களுக்கு விஷயம் இருக்கு. சரி, பை சான்ஸ் அவனுக்கு படிக்க தெரியும் எழுத தெரியும்னா அவன் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை நம்புறவன். இந்த முகமது தன்வீர்ங்கிறவன் ட்விட்டர் ஹேண்டில் நடத்திட்டு இருக்கான். மூணு பேர் மேல கேஸ் போட்டதுல ஒண்ணு பக்கா கேஸ். அவன் வந்து பிரசாந்த் என்ன ராவ், அது உன்ராவ், பிரசாந்த் உன்ராவ் ரொம்ப பெரிய ட்ரபிள் மேக்கர். அவனெல்லாம் உள்ள போட்டுணும், அதுல டவுட்டே இல்ல. கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும், சும்மா அரெஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, கன்விக்ஷன். ஃபாஸ்ட் ட்ராக் கேஸ் நடத்தணும், கன்விக்ஷன் வாங்கி கொடுக்கணும். ரொம்ப முக்கியமானது மனிஷ் கஷ்யப்னு ஒரு ஆள் இருக்கான், தன்னா பீகார்ந்து. அவன் நேத்து தமிழ்நாடுக்கு வந்திருக்கான், முன்னா நேத்து. நான் தொடர்ந்து போலீஸ் கிட்ட தகவல் கொடுத்துட்டு இருக்கேன். அவனோட ஹேண்டில் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பேஸ்புக் போஸ்ட்க்கு 4 லட்சம் 5 லட்சம் லைக் கொடுத்துட்டு இருக்கு. அவன் வேணும்ட்டே ஹத்தியாங்கிற வேர்டு, தமிழ்நாடுமே ஹத்தியா ஹோ ரே அப்படிங்கிறான். இங்க கொலை நடக்குது பீகாரியோட தெளிவா அந்த வேர்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கான். நேத்து சென்னை வந்திருக்கான், பெரம்பூர் ஸ்டேஷன்ல லைவ் போட்டிருக்கான். 7 மணி நேரத்துல 1.5 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 15 லட்சம் வியூ போயிருக்கு. இப்போ இந்த புரளியல் ஒரு வாட்ஸ்அப்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புறாங்க, எங்கேயோ கொலை பண்ண சம்பவம், எங்கேயோ வீடியோல கொலை பண்ண சம்பவம், எவனோ கதறான், கன்னடால பேசுறான், தெலுங்குல பேசுறான், நான் கேட்கல தமிழ்ல கூட பேசிட்டோம். அந்த மாதிரி பல வீடியோஸ் இருக்கு நம்ம கிட்ட. இங்க ஒரு குற்றம் நடக்கிற இடத்துல அவன் வெட்டுறான் குத்துறான், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வருது, அது அனைத்தையும் கீழே ஹெட்டிங் மட்டும் போட்டுடலாம், வடநாட்டு பீகாரி கொலை பண்ணப்படுறான்ட்டு. நிறைய பேர் என்கிட்ட ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க. பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்கான் அங்க இருக்கிறான் பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்கான் அமித்ஷா 3 தாட்டி பீகார் வந்து போயிருக்காரு. நிதிஷ்குமார் இந்த ஆட்சி மாற்றுவதற்கு அதே சமயம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்ப அண்ணாமலை அவர்கள் மீது இது மாதிரியான ஒரு தவறான வீடியோக்களை வந்து பதிவிட்டதன் காரணமா கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிஞ்சால் தமிழ்நாடு காவல்துறை என்ன வந்து 24 மணி நேரத்துல கைது செய்யட்டும், நான் வந்து எதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ரீதியில ஒரு சவால் விட்டுருக்காரு. ஏங்க அங்க ஒரு கிறுக்குங்க, அவன் அந்த கிறுக்க மேல நானே கேஸ் போட்டு வச்சிருக்கேன், பிரைமா பேசி எஸ்டாப்ளிஷ் ஆயிடும், கன்விக்ஷன் கண்டிப்பா நானே வாங்கி கொடுக்குறேன். இந்த கேஸ்ல என்ன கன்விக்ஷன் கிடைக்கும் போது நான் வாங்கி கொடுக்குறேங்க, அந்த கேஸ்ல அப்புறம் பேசிக்கலாம். இப்போ தமிழ்நாடு ஒரு ஆபத்து வந்திருக்கு. யாருனால ஆபத்து வந்திருக்கு? இந்த பிஜேபி நாள ஆபத்து வந்திருக்கு. இந்த பிஜேபி என்ன பண்ணுது? பொய் பேசுது.
என்ன போய் பேசுது, 12 பேர் கொலை நடந்திருக்குன்ட்டு. 12 பேர் கொலை நடந்திருக்கா? அவன் ஒருத்த பப்பு யாதவ் ஒருத்தன் செத்து போயிட்டான், சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, இவங்க எல்லாம் கஜா முஜான்ட்டு ஓடுறாங்க, ட்ரெயின்ல போய் இடிச்சு சாவறான். ரொம்ப ஓப்பனா இருக்கு, ரொம்ப ஓப்பன் ஃபேக்டா இருக்கு. ட்ரெயின் வருது, ட்ரெயின்ல ஆக்சிடென்ட் நடக்குது, அவன் சாவறான். வீடியோ நம்மளே பார்த்தோம். ஆமா, அது பவன் யாதவ் வந்து அங்க அங்க பல ரீடர்ஸ் போறாங்க, ஹெட்லைன் போடுறான், தமிழ்நாடுமே ஹத்தியா, தமிழ்நாடுமே ஹத்தியாங்கிறான். ஹத்தியானா மர்டர் இருக்கு, ஒரு தாவுக்கு மர்டருக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப யார் மர்டர் பண்ணான்? அவன் சொல்றான், நான் என் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னான், என்னோட ரிலேட்டிவை கொலை பண்ணிட்டாங்க, கத்தி வச்சு வாழெல்லாம் வச்சு சுத்திட்டு இருக்காங்க ஆளுங்க, வாழை வச்சு சுத்திட்டு இருக்கான். ஏன் ஹிந்தியில பேச வேண்டித்தானே அண்ணாமலை? ஹிந்தி தெரியும்ல அண்ணாமலைக்கு, ஹிந்தியில பேச வேண்டித்தானே? எஸ்எப் ஜூட்டே, இதெல்லாம் பொய் பரப்பாதீங்க, அந்த மாதிரி கொலை நடக்கலன்ட்டு தமிழ்ல பேசுற. அப்படி நான் பிஜேபி பிரசிடென்ட் கிட்ட பேசினேன், சரி பேசினதுக்கு அப்புறம் என்னாச்சு? அவன் அப்படிதான் ட்வீட் போட்டுட்டு இருக்கான், அவன் அப்படிதான் ட்வீட் போட்டு புஷ் பண்ணிட்டு இருக்கான் இந்த இஷ்யூவை. இப்ப அடுத்த திட்டமா தமிழர்களை எங்கேயோ வடநாட்டுல அடிக்க போறாங்க, அந்த செய்தி நம்மளுக்கு வரப்போகுது, நம்ம கொந்தளிக்க போறோம். இங்க எவனோ கிறுக்கு பிடிச்சாலும் திருப்பி போய் பீகாரிய போய் ஏதோ அந்த ஒருத்த மட்டும் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க 15-20 நாள் முன்னாடி, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? அந்த ட்ரெயின்ல போட்டு அடிக்கிறோம் அவன். எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம தமிழ்நாடு போலீஸ் பிடிக்குது, எந்த கம்ப்ளைண்ட் இல்லாம சூமோட்டோவா இந்த கேஸ் எடுத்து பிடிக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்னைக்கு தான் திட்டினேன், ஏண்டா தமிழ்நாடு என்ன ஒரிசா மாதிரி நினைச்சிட்டியா இல்ல பீகார் மாதிரி நினைச்சிட்டியா? நீங்க ஒருத்தன் அடி வாங்கினா அந்த ஒரு சோசியல் மீடியால வைரல் ஆச்சு, உடனே கேஸ் போட்டாங்க, அதை பப்ளிஷ்டும் கொடுத்துருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், பிரஸ் மீட் கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இங்க இந்த வன்மத்துக்கு இடமுதல் சொல்றதுக்கு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கோம். ஆனா அதுக்கண்டு இவன் டிக்கெட் இல்லாம ஏறது கேட்க கூடாதா? கேட்போம். டிக்கெட் வாங்கி தான் ஏறணும், அன்ரிசர்வ்காரன் ரிசர்வ்ல ஏறக்கூடாது. இந்த கலாச்சாரத்தை இங்க கொண்டு வராத. ட்ரெயின் யார் கையில இருக்கு? ரயில்வேஸ் யார் கையில இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆமா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு. என்ன அவனுக்கு அறிவில்ல? ஹோலி ஃபெஸ்டிவல் வருது அவனுக்கு தெரியாது. சரி, இங்க இருக்க பொலிட்டிஷியனுக்கு தான் தேவையில்லாத விஷயம் நம்மளுக்கு இது, ஹோலி எல்லாம் உனக்கு தெரியும்ல, ஹோலி வந்து தெரியும்ல, ஏன் ஸ்பெஷல் ட்ரெயின் விட வேண்டியது தானே? அப்படி டிராவல் பண்ண வைக்கிற நம்ம ஊர்ல வந்து பொங்கல் தீபாவளிக்கு விடுற மாதிரி, அதுக்கு ஹோலி பண்டிகை சொல்றீங்க. நம்ம அவங்களுக்கு கோழி இருக்கு, உனக்கு தெரியாதா கோழி இருக்குன்ட்டு? ஸ்பெஷல் ட்ரெயின் யார் விடுது? பீகார் கவர்மெண்ட் நினைச்சாலும் விட முடியாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் நினைச்சாலும் விட முடியாது. இந்தியன் ரயில்வேஸ் கையில் இருக்கு, வேணும்ட்டே துன்படுத்தணும், வேணும்ட்டே கலவரத்தை உண்டு பண்ணணும். பிஜேபியோட பெரிய சதித்திட்டம் இது, ரொம்ப தெளிவா இருக்கு, கண்ணுக்கு முன்னாடி இருக்கு நம்மளுக்கு. சார், இன்னொரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பிரதான கட்சிகள் வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, பிஜேபி மீது தான் அந்த குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வடமாநில தொழிலாளர்களை வைத்து பிஜேபி இங்க ஒரு காய் நகர்த்தர்களை வந்து நகர்த்துது, இது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து புலம்பெயர்ந்து இங்க வந்து ஒரு வேலைக்காக வேலை வாய்ப்புக்காக இங்க வர்றாங்க, ஆனா அவர்களை ஆதரித்து தான் தமிழர்கள் வந்து செயல்படுறாங்க. ஆனா அதையெல்லாமே தாண்டி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் வடமாநில தொழிலாளர்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுவதில் பிஜேபி முக்கிய பங்காற்றுகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் முன் வைக்கிறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சமூக நடத்திட்டு இருக்க இல்லைங்க, இப்போ பிஜேபி தான் நடத்திட்டு இருக்கு. அவனோட ஒபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் போட்டுட்டு இருக்கான், அவனோட பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்ட் பேட்டி கொடுக்குறான், போன் லைன்ல வாங்குறான், கண்டமணிக்கு பேசிட்டு இருக்கான், கண்டமணிக்கு போய் பேசிட்டு இருக்கான். இப்போ இப்போ திட்டம் என்ன போட்டுட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டு என்ன இப்போ நடந்துட்டு இருக்கு, இப்போ நடக்கிறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ பீகார் பாயில்ல இருக்கு, பீகார் கொந்தளிப்புல இருக்கு, பல ஆயிரம் யூடியூப் சேனலுக்கு தான் பரவிட்டு இருக்காங்க, தமிழர்கள் கொலை பண்ணிட்டு இருக்காங்க, வாழை வச்சு சுத்திட்டு இருக்காங்க ரோட்ல, பீகாரி எல்லாம் பாக்குற இடத்துல வெட்டுறான் குத்துறாங்கிறான். இந்த நியூஸ் எல்லாம் நம்பி போறவன் அவனும் அப்படி முசு பேத்துறாங்க. அவனே பைனாங்குழி தான் போயிருக்கான், அக்கா உக்கா ஒதுமே போல ட்ரெயின்ல 3 நாள் அப்படியே அப்படியே கிராம்ப்டாகி போறாங்க. அவன் அவன் மேலேயே பீந்திக்கிறான், அவன் மேலேயே மூத்தம் விட்டுக்கிறான். அவங்க இறங்குறவங்க கிட்ட ஒரு 10 பேர்கிட்ட வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பேட்டி, 9 பேர் சொல்லியிருப்பான், இல்ல எந்த பிரச்சனையும் இல்லை எங்களுக்குன்ட்டு. அதை ஒருத்தன் சொல்லியிருப்பான், ஆமா நான் கேள்விப்பட்டேன், பக்கத்துல நான் பார்த்தேன், ஒருத்தன் சொல்றான் நான் பார்த்தேன், 12 பேர் வெட்டினாங்கன்ட்டு. அவனால புடிச்சு நேரம் கொண்டு வந்திருக்கணும். தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு 2 ட்விட்டர் ஹேண்டில் பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்குது. ரியல் இன்ஃபர்மேஷன் அங்க சோர்ஸ்ல யார் முக்கியமான இதுக்கு ஹெட்டா இருக்காங்க, அவன் இன்னும் ஃப்ரீயா சுத்திட்டு இருக்கான், அவன் மேல எஃப்ஐஆர் பெண்டிங் இருக்கு. ஒரு 2 யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணிடுச்சு வச்சுக்கோங்க, எல்லாம் அடக்கு முடுக்குன்னு அடக்கிடுவான். அது நடக்கணும், நடக்காம இருக்கு. ஓகே சார். சார், இப்ப ரீசெண்டா பாஜகவிலிருந்து சிடி யார் நிர்மல் குமார், உங்களுக்கே தெரியும், அவர் வந்து பாஜக ஐடி செக்ரட்டரியா வந்து மாநில தலைவரா அந்த பொறுப்புல வந்து இருந்தாரு, தகவல் தொழில்நுட்ப பிரிவுல. இப்ப வந்து அதிமுகவுல போய் இணைஞ்சிருக்கிறாரு, அந்த ஒரு கடிதத்தையும் கண்டிப்பா நீங்க வந்து பாத்திருப்பீங்க, அவர் வெளியிட்ட அறிக்கைய. அதுல வந்து 420 மலை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மீது பகிரங்கமா ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு.
ஆக்சுவலா அண்ணாமலை திட்டம் தான் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அண்ணாமலை 420 நம்ம ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கோம். இதுல சிடி நிர்மல்குமார் அவரை சொல்லிட்டனால இந்த ஆள் புரியும் ஆயிட மாட்டாரு. இத்தனை நாள் ஒருத்தன் பாஜக பயணம் பண்ணவன் ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியாது. ஸோ ரெண்டு குற்றவாளிங்க ரெண்டு அக்யூஸ்டு தனக்குள்ள அடிச்சுக்கிறாங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு நியூஸ்ல எனக்கு புரட்டம் இல்லாது. அதனால நான் என் ஃபேஸ்புக்லையும் ஷேர் பண்ணலாத சரிங்களா. ஆனா ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப ஓப்பனா இருக்கு. அண்ணாமலை ஒரு பெரிய ஃப்ராடு, பிஜேபி ஒரு பெரிய ஃப்ராடு கட்சி, பிரைம் மினிஸ்டர் கேர் ஃபண்ட் ஒரு பெரிய ஃப்ராடு, மோதியில இருந்து அமித்ஷால இருந்து நல்லா ஃப்ராடு பசங்களா இருக்காங்க அங்க. என்ன டவுட் இருக்கு அதுல? அடானிக்கு வேலைக்காரங்க இவங்க, அடானிக்கு வேலை பாக்குறவங்க இவங்க, என்ன பேச முடியும் சொல்லுங்க பாக்கலாம். தெய்வமும் தேசியமும் பேசிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் கண்ட மணிக்கு ஏதோ ஒன்று கேட்டுட்டு நம்ம இது இவங்க குப்பை நம்ம தலைமையில கூப்பிட்டோம், நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்டு திண்டுக்கணும். அதை ரொம்ப ஓப்பனா இருக்குங்க. இந்த ஃப்ராடு பசங்களும் ஒரு நாள் அடி தெரிஞ்சு நடக்கும். பட் ஏன்னா இவங்க எல்லாம் ஏங்கி இருக்கிறது வந்து பணத்துக்காக பேராசைக்காக. ஸோ அதனால அவ்வளோ சீக்கிரம்லாம் சண்டை போட்டுக்க மாட்டாங்க. நல்லவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடி கம்பத்துக்காக சண்டை போடுவாங்க. நல்லவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கொடி மேலே இருக்கணும், ஏன்னா வேற எதுக்கும் அவங்க ஏங்கலை. ஏன் கொடி ஏன் கொடின்ட்டு அவன் இவங்க கொள்கைன்னா ஏன் கொள்கைன்னா இவங்க உட்காந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ இங்கக்குள்ளே இருக்கிற வேறுபாடே பயங்கரமாக இருக்கும். அவன் எல்லாம் யுனைட்டடாக இருப்பான். அர்ஜுன் சம்பத்தும் ஒரே வாய்ஸில் பேசுவாப்படி, அண்ணாமலை ஒரே வாய்ஸில் பேசுவாப்படி, பஜ்ரங்கல் கிட்ட கேட்டிங்கன்னா விஷ்ணு பரிசு கிட்ட ஒரே கதையை பேசுவாங்க. அவங்க வெல் ஆயில்டு நெட்வொர்க். எதிர்த்தாலும் ஆர்டிகல் 370, அந்த 370 என்ன இருக்கு எந்த புரிதலும் இல்லை. அந்த ஆர்டிகல் என்ன சொல்லுது, அதனால என்ன பயன் இருக்கு, ஒன்றுத்தும் தெரியாது. ஏ ரிமூவ் பண்ணா ரிமூவ் பண்ணா ஆர்டிகல் 370, இந்தியா ஒன்றாக்கிட்டாங்க, இந்தியா ஒன்றாக்கிட்டாரு, முதல்ல ஒன்றாவாம இருந்தது, இவன் வந்தா சேர்த்து விட்டான். ஒரு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. இல்லைங்க அத்தங்க, இவங்க ஒரே ஒரு வேலை இவங்களுக்கு அண்ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணோம், மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பா உண்டு பண்ணிட்டு இருக்கணும். இவங்க ஆட்சிக்கு எப்படி வந்தாங்க? நரேந்திர மோடி குஜராத் ஆட்சி எப்படி பிடிச்சாரு? இவர் என்ன எலெக்ஷன்ல ஜெயிச்சா வந்திருக்காரு? இவரை சிஎம் ஆக்குறாங்க, சிஎம் ஆகினதுக்கு கலவரம் பண்றாரு, கலவரம் பண்ணி இவர் எலெக்ஷன் மேல எலெக்ஷன் ஜெயிக்கிறாரு. அந்த கலவரத்தினால என்ன ஆகுதுன்னா மனசுல பதிஞ்சிருந்த மக்களுக்கு, ஓஹோ இவங்க பாதுகாவலர் வேணும், சோல்ஜரை சாவடிக்கிறது, அப்புறம் நாங்க தான் சோல்ஜரை காப்பாத்தோம்னு சொல்றது, மக்களுக்குள்ள அடிமதி பண்ணிடுறது, இப்ப பிஆர்இஸ் நாங்க தான் காப்பாத்த முடியும், எங்களுக்கு ஆட்சி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த பரப்புல இறங்கிடுவாங்க. கோவிட்ல மக்கள் செத்தாலும் சரி, இவர் சிரிக்கிறாரு. கோவிட்ல வெக்கமானவங்களுக்கு ஆக்சிஜன் அவ்வளவு பேரை சாவடிச்சாங்க. எதுக்கு அன்லாக் பண்ணாரு செகண்ட் வேவ்ல? எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும்? எதுக்கு ஹரித்வார்ல இதெல்லாம் நடத்தணும்? அந்த கும்பமேளா பறக்குட்டாங்கல்ல, ஃபுல்லா பறக்குட்டாங்கல்ல கோவிட்ல அந்த டைம்ல. ஆனா கோவிடுக்கு இன்னைக்கு இவங்க பேர் பெருமை எடுத்துக்கிறாங்க. நாங்க தான் வாக்சின் ஒருத்தன் சொல்றான், வேக்சின் கண்டுபிடிச்சதே மோதி தான்றாங்க. ஒரு அளவில் இவங்களுக்கு பொய் பித்தலாட்டிருக்கு சார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், இப்ப வடமாநில தொழிலாளர்களால எங்க தமிழ்நாட்டு மக்களா இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புகள் வந்து முன்னுரிமை அளிக்கப்படுவதில்லை, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான ஒரு பேச்சும் அடிபடுதே சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? சார் இப்ப என்னன்னா எக்கனாமின்ட்டு ஒன்று வந்துருச்சுன்னா நான் இன்டர்நேஷனலிசமா நம்புறவேன். தமிழ்நாட்டுக்காரனும் வெளியே போவோம், வெளியே போறாங்க கூட, சிங்கப்பூர் போவாங்க, மலேசியாவுக்கு போவாங்க, வேலை வாய்ப்பு தேடி போவாங்க. அமித்ஷா ஹிந்தி திணிப்புனால தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் போது நான் ஃபர்ஸ்ட் போராடுவேன். ஹிந்தி தெரிஞ்சாதான் நீ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயே வேலை கிடைக்கும்னு ஓப்பனா சொல்றாரு. யாரு சொல்றா? அமித்ஷா. அமித்ஷா யாரு? பிஜேபி உள்ளாளு. பிஜேபி ரொம்ப தெளிவா இருக்கு அவங்க திட்டத்துல, நல்ல பதவியில தமிழ் மக்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, கவர்மெண்ட் வேலையில கொடுக்க கூடாது, இங்க இருக்க கல்வி சிஸ்டத்தை உடைக்கணும். ஆனா ரொம்ப தெளிவா இருக்கான். நம்ம இந்த ஏழை தொழிலாளர்கள் எவன் வேலையை தேடிக்கிறான் அவன் பின்னாடி இருக்கோம் நம்ம. ஸோ ரொம்ப கிளாரிட்டியோட சொல்கிறேன், தமிழ்நாடு ஷுட் ஓப்பன் இட்ஸ் ஆர்ம்ஸ் ஆஸ் த வேர்ல்ட் இஸ் ஓப்பனிங் ஆர்ம்ஸ் ஃபார் தமிழ்நாடு. பட் நீ இம்போஸ் பண்ண முடியாது என் மேலே. என்ன எக்ஸாம் எழுத விடாமல் அடுத்தவன் எக்ஸாம் வாங்கிட்டு இங்கே அனுப்பக்கூடாது. இது கேஸ் ஸ்பெசிஃபிக்கலாக இருக்கும். அவன் வயிற்று குழப்பி போகிறானா கண்டிப்பாக வரணும். உனக்கு இங்கே எக்கனாமி இருக்குது, நம்ம வளர்ந்த நாடு, நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், இன்னும் நிறையா பேர் அப்சர்வ் பண்ண முடியும், அவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டில். ஒருத்தர் தண்ணி அடிச்சு கெட்டு போகிறானா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்கலாம். நம்ம இங்கே தமிழ்நாடு ஒரு வளர்ந்த பாதையில் இருக்கு, கொஞ்சம் இந்த அரசியல் கட்சிங்க கொஞ்சம் புத்தி வச்சு அது ஏடிஎம்கேயும் சரி டிஎம்கேவும் சரி இவங்க கொஞ்சம் கரப்ஷன் இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் எங்கேயும் இருக்கும். நம்ம இந்த அதிகாரிகள் நம்பி நம்பி முட்டாள்தனத்தை நம்பி லட்சக்கணக்கான கோடி அழிஞ்சு போச்சு. அது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்டா இருக்கட்டும், எந்த ஒரு திடக்கழி மேலாண்மை திட்டமா இருக்கட்டும், பல திட்டத்தை அப்படியே சொல்லிட்டே போகலாம். அது அழியாமல் இருந்தால் தமிழ்நாடு எங்கேயும் இருந்துக்க வேண்டிய நாடு இன்னைக்கு. அதுக்கு பாடுபடுவோம். ஆனா அந்த பாடுபடுறதுக்குள்ள நீ வராத நான் வராதெல்லாம் சொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லைங்க. ஆனால் கண்டிப்பாக அவன் வரக்குள்ள டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அவன் ஷ்ரம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கா, அவனுக்கு ஓட்டு உரிமை கொடுக்கக்கூடாது. அவங்க வேலை தேடி வந்துட்டுருக்கான், வேலை பார்க்கணும், வேலை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். டீசெண்டாக வா, டிக்கெட் எடுத்துட்டு வா, மக்களை தொந்தரவு பண்ணாத, கண்ட மணிக்கு பீடா துப்பாத, இங்கே இருக்க கலாச்சாரத்தை புரிஞ்சுக்கோ. நாங்கள் பெண்களுக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோம், நீ உன் பெண்களுக்கும் அவ்வளோ மரியாதை கொடு, இது புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு புரிதலோடு வரணும்னு சொல்கிறீங்க.
வரும்போது நம்ம புரிதல் சொல்லி கொடுப்போம், வரும்போதே சொல்லி கொடுப்போம், டேய் தமிழ்நாடுக்கு வந்திருக்கு இப்படிதான் இருக்கணும்ட்டு, பீகார்ல ஒரிசா இல்ல குஜராத் இல்ல நம்ம புரிய வைக்கணும், அது நம்ம பண்ணுவோம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கள் எங்களோட மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.